இந்த கான்சியஸ் மைண்ட் வந்து டோட்டலாக செயல்படுறதுன்னா என்ன? ஒரு அந்த காலத்தில் நடந்த மாதிரி ஒரு கதை. இப்போ இந்த காலத்தில் நிறைய லாட்ஜஸ் இருக்குது, அப்படி இப்படி இல்லாமல் இருக்குது. அந்த காலத்தில் அப்படி கிடையாது, சத்திரங்கள் தான் நிறைய இடங்களில் ஒரு மடம் மாதிரி கட்டி போட்டிருப்பாங்க. ஏதாவது பல ஊர்கள்லேருந்து வர்றவங்க அந்தந்த மடங்களில் தங்கியிருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் ஒரு மடத்தில் ஒரு நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. அந்த மடத்துக்கு ஒரு மேனேஜர் ஒருத்தர் இருக்கார், நிறைய பேர் தங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த தங்கியிருந்தவரில் ஒருத்தர் மட்டும் என்னென்னு சொன்னால் உட்கார்ந்துக்கிட்டே இருக்கார், படுக்கிற மாதிரி தெரில. அப்போ அவர் ஒரு கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் யா நீ படுத்தாண்ணு கேட்குறாரு. அப்போ அவர் என்ன சொன்னால், இங்கே நிறைய ஆட்களாக படுத்துருக்குறாங்க, எனக்கு அவங்களோட சேர்ந்து படுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறாரு. ஏன் அப்படி கூட்டமாக இருந்தானே, வேறு இங்கே அப்படி தானே இருக்க முடியும், நீ படுத்தா தானே முடியும், இப்படி தூங்கணும்னா படுத்துதானே ஆகணும் நீ கேட்குறாரு. ஏன் அப்படி பயப்படுறா நீ கேட்குறாரு. அப்போ அந்த அவனை என்ன சொல்கிறான்னு சொன்னால், இப்படி நான் சின்ன வயசாக இருக்கும் பொழுது எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு ஒரு திருவிழாவை கூப்பிட்டு போனாங்க. நான் கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து நான் தொலைஞ்சு போயிட்டேன். என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு என்னை கண்டுபிடிச்சி பிள்ளைபடி கூப்பிட்டு போனாங்க. அதே மாதிரி இங்கேயும் நான் கூட்டத்தோட கூட்டமாக நான் என்னை மறந்து படுத்து தூங்கிட்டேன்னு சொன்னால் இந்த கூட்டத்தோட கூட்டமாக நான் தொலைஞ்சு போயிடக்கூடாதுன்னு எனக்கு பயமாக இருக்குங்கிறான். அப்போ இந்த மேனேஜர் கொஞ்சம் விசித்திரமாக பார்க்குறாரு, சரி நீ தொலையாமல் இருக்கிறதுக்கு உனக்கு ஒரு வழி சொல்கிறேன் நீ சொல்லி ஒரு ரிப்பன், ஒரு சிவப்பு ரிப்பன் எடுத்து அவனுடைய காலில் கட்டி விட்டுறாரு. நீ எவ்வளோ கூட்டத்தில் எப்படி தொலைஞ்சாலும் பரவாயில்லப்பா, நீ எழும்பி பார்க்கும்போது ஒரு ரிப்பன் உன் காலில் இருக்கும், அந்த ரிப்பன் வச்சு நீ ஒன்றே நீ அடையாளம் கண்டுக்கிடலாம், அதனால் எந்த கூட்டத்துலேயும் நீ தொலைய மாட்டா நீ சொல்லி அந்த மேனேஜர் உத்தரவாதம் கொடுத்துட்றாரு. இவனும் சரிதான், நம்ம தொலைய மாட்டோம், ரிப்பன் நம்ம கட்டியாச்சு நீ சொல்லி சந்தோஷமாக படுத்து தூங்கிடுறோம். அந்த மேனேஜர் என்ன பண்ணுறாரு, நல்லா தூங்கின பிறகு அந்த ரிப்பனை அவுத்து பக்கத்தில் உள்ளவன் காலில் கட்டிடுறாரு. பிறகு இவன் கடைசியில் காலையில் எழும்புறான், விழித்து பார்க்குறான், விழித்து பார்த்து திருதிருன்னு விழித்து பார்க்குறான். இவன் காலில் ரிப்பன் இல்லை, பார்த்தா பக்கத்தில் உள்ளவன் காலில் ரிப்பன் இருக்குது. அப்போ மேனேஜர் கேட்குறாரு, என்ன நீ தொலைஞ்சு போயிட்டியா, தொலையாமல் தான் இருக்கிறான்னு கேட்குறாரு. அப்போ அவன் சொல்கிறான், நான் தொலைஞ்சு போகல, நீங்கள் தான் நல்ல ஒரு உபாயம் சொன்னீங்கல்லாம், ரிபன் யார் காலில் ரிபன் இருக்கோ அதுதான் நாங்கிறதுல எனக்கு சந்தேகமே எதுவுமே இல்லை. யார் காலில் ரிபன் இருக்கோ அதுதான் நான், அதில் எந்த சந்தேகமே இல்லை. ஆனால் இப்போ நான் ஒரு ஆள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இப்போ நான் யாருன்னு கேட்குறேன். உண்மையான நான் வந்து ரிபன் யார் காலில் இருக்கோ அதுதான் உண்மையான நான். ஆனால் நான் ஒரு ஆள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்களும் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க, இப்போ நான் யாருன்னு கேட்குறேன். இப்போ இந்த மாதிரி தான் என்ன சொன்னால், நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு டுயல் ரோல் ஏற்படுது. நம்ம கான்சியஸ் மைண்டு செயல்பட்டாலுமே கூட அந்த கான்சியஸ் மைண்டுமே வந்து ஒரு ரோல் வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நான் நல்லா செயல்படுறேனா, சரியாக செயல்படுறேன்னா, இது இப்படி சரியாக செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த கான்சியஸ் மைண்டே வந்து ரெண்டு ரோல் எடுத்துருது. ஒரு ஒன்று வந்து செயல்படுறவனும் இன்னும் வந்து சரியாக செயல்படுறானே மானிட்டர் பண்ணுற மாதிரி ரெண்டு ரோல் எடுத்துருது. ஆனால் அந்த ரெண்டு ரோலும் சேர்ந்தது தான் கான்சியஸ் மைண்டு. இதில் ஒரு பகுதி வந்து கான்சியஸ் மைண்டில், அது இன்னொரு பகுதியை நிட்டு பிரித்து பார்க்கக்கூடாது. ரெண்டுமே சேர்ந்தது தான் கான்சியஸ் மைண்டு. அந்த ரெண்டுமே என்னன்னு சொன்னால், மொமெண்ட் பை மொமெண்ட் எல்லாம் புதுசாக தான் வருது, பழசுன்னுட்டு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நமக்கு என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு பழசை தொடர்ந்து ஒன்றை செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் வருது. இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு வந்து கடை அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. ஆனால் உங்கள் வீட்டுக்கு அந்த காம்ப்ளெக்ஸ், உங்கள் நீங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் ஒரு சின்ன பெட்டி கடை மாதிரி ஒரு கடை இருக்குது. மற்றபடி நல்ல பெரிய நீங்கள் அந்த கடையில் எப்பவும் போகிறதில்ல, ஏன்னா சின்ன கடை தான் அது. நீங்கள் பெரிய காம்ப்ளெக்ஸ் தான் போய் ஏதாவது ஜாமான் வாங்குவீங்க. அன்னைக்கு ஒரு அவசரம்னு சொல்லி அந்த சின்ன கடையில் போய் வாங்கலாமேன்னு சொல்லி நீங்கள் போகிறீங்க. வழக்கமாக ஒரு பெரியவர் உட்காந்துருப்பார், அன்னைக்கு இந்த பெரியவர் இல்லை, அவருடைய பையன் உட்காந்துருக்கலாம். அப்போ நீங்கள் ஒரு பொருள் வேணும்னு கேட்குறீங்க. அப்போ அந்த பையன் என்ன சொல்கிறான்னு சொன்னால்,
இந்த பொருள் நாங்கள்கிட்ட இல்லை, இது இப்போ இதெல்லாம் மார்க்கெட்டில் தான் வாங்கி வைக்கணும், நாங்கள் அதிகமாக விற்காது, இருந்தாலும் நீங்கள் பணம் கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் வாங்கி வைக்கிறேன், நாளைக்கு இதே நேரத்தில் வந்து வாங்கிடுங்க ன்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். சரின்னு சொல்லி நீங்களும் பணத்தை கொடுத்துட்டு பழங்கி வைன்னு சொல்லி நீங்கள் போயிடுறீங்க. மறுநாள் அதே டைமில் போகிறீங்க. நீங்கள் போகிற நேரத்தில்னு சொன்னால் தப்புனாரு இருக்காங்க, பையனும் இருக்கிறான். அப்போ நீங்கள் அந்த பொருளை கேட்டான்னு சொன்னால் அவங்க என்னன்னு சொன்னால் என்ன பொருள் எது பொருள்னு சொல்லி உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறாங்க. உங்களுக்கும் குழப்பம் மாதிரி, என்னடா நம்ம கொடுத்தோம் இப்படி சொல்கிறாங்களே. என்னன்னா நான் பணம் நேற்று தந்தனேன்னா அவங்க அப்படி ஒன்று பணம் எங்களுக்கு ஒன்றும் தரலையேங்கிறாங்க. பிறகு தான் என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னால், அந்த தவப்பனாருக்கு ரெண்டு பையங்க, ரெண்டு பேருமே ட்வின்ஸ், ஒரே மாதிரி இருப்பாங்க. நீங்கள் அன்னைக்கு நேற்று கொடுத்தது வந்து அன்னைக்கு இல்லை, இன்றைக்கி இருக்கிற தம்பி. இப்போ இதே மாதிரி தான் நான் சொல்லி சொன்னால், நம்முடைய கான்சியஸ் மைண்டு வந்து எப்பவும் புத்தம் புதுசாக தான் இருக்குது. ஆனால் அது ரிலேட்டடாக ஒன்று போல் இருக்கிற மாதிரி தெரிகிறதுனால ஒரே கான்சியஸ் மைண்டு தொடர்ந்து இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அது எப்போவுமே வந்து புத்தம் புதுசாக தான் இருக்குது. இந்த வினாடி இருக்கிறது அடுத்த வினாடி கிடையாது. ஆனால் நமக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம நினச்சிடறோம் ஒன்று தாங்கிற மாதிரி நினச்சிடறோம். ஆனால் உண்மையில் அங்கே அப்படி கிடையாது. அதனால் அது புத்தம் புதுசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம். அதுலேயுமே ஒரு மானிட்டர் பண்ணுறக்கு ஒரு கான்சியஸ்னஸ்ஸு, செயல்படுறக்கு ஒரு கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லி ரெண்டு கிடையாது. ரெண்டும் சேர்ந்தாப்புல ஒன்று தான். அதனால் நம்ம வந்து கான்சியஸ் மைண்ட் வந்து டோட்டலாக நம்ம எடுத்துக்கிடணும். மூமெண்ட் பை மூமெண்ட் புதுசாக இருக்கணும். இதில் வந்து நம்ம செய்கிறது ஒரு ஆள், மானிட்டர் பண்ணுற ஒரு ஆளுங்கிற மாதிரி ஒரு அம்சத்தை நம்ம கிரியேட் பண்ணாமல் டோட்டலாக ஒன்றுங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், இப்போ சில சாஸ்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டும் ஒன்றாகிறது தான் வந்து அதுதான் இருக்கிறதுலே உயர்ந்ததுங்கிற மாதிரி சொல்லி நிறைய பாடல்கள், இதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் நிறைய இதெல்லாம் பாடி வச்சுருக்கிறாங்க. அதில் ஒரு பாடல், அதாவது கொலை களவு கள்ளு பயிற்சி வரினும், நீ கொலை செஞ்சாலும் சரி, கொள்ளையடித்தாலும் சரி, நீ கள்ளு குடிச்சிட்டாலும் சரி, என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனால் வந்து தனக்கு ஒன ஓர் செயலற்று தான் அதுவாகி நிற்கில். ஆனால் அது நிறைய பேர் அர்த்தம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நீனும் அந்த செயலும் ஒன்றாயிரணுங்கிற மாதிரி அர்த்தம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மாதிரி அர்த்தம் கிடையாது. வந்து கான்சியஸ் மைண்டு வந்து இந்த டூயல் ரோல் எடுக்கக்கூடாது. கான்சியஸ் மைண்டு ஒன்று தான், ஒரு பகுதி செய்கிறது ஒன்று, பார்க்குறது ஒரு பகுதி, ரெண்டு பகுதி இல்லாதபடி டோட்டலாக ஒரே மைண்டாக செயல்பட்டதுன்னு சொன்னால் அது மூமெண்ட் பை மூமெண்ட்டாக புதுசாக மாறிடும். அப்படி மாறிட்டு அந்த மாதிரி எல்லாம் ஒன்றாவே இருந்துன்னு சொன்னால் இறைவனே ஒன்னாவே மாறி எல்லா செயல்களையும் அவனே செய்வான்ங்கிற மாதிரி அந்த அப்படி சொல்லி நீ ஒன்னே சிவமாயிரலாங்கிற மாடலில் அந்த பாடலை சொல்லியிருப்பாங்க. அப்போ இதில் என்ன சொல்லி சொன்னால், இப்போ இதை வந்து நம்ம வந்து நிறையா ஒரு சாஸ்திர ரீதியான ஒரு பெரிய ஒரு பெரிய ப்ராஜெக்டாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் இல்லைன்னா ஒன்று சிம்பிளாக எடுத்துகிட்டா போதும். மூமெண்ட் பை மூமெண்ட்டாக வந்து நாம் புத்தம் புதுசாக இருக்கிறோங்கிற மாதிரி நமக்கு வந்து பெருமனசினிட்டு சொல்லி டெவலப் பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் இருக்கிறோம். இதில் என்னென்னு சொல்லி எப்போ அது சாத்தியமாகுதுன்னு சொன்னால், நமக்கு பிரச்சனையான பகுதி வந்து டோட்டல் மைண்ட் ஒப்படைச்சா மட்டும்தான் இந்த கான்சியஸ் மைண்டு வந்து இந்த சுதந்திரமாக செயல்பட முடியும். அப்போ என்னென்னு சொன்னால், நம்ம செய்கிற செயல்கள் வந்து கடமையாக செய்கிற மாதிரி இருக்கும். ஒன்று இது நடக்கணும், அது நடக்கணும், இதுன்னு சொல்லி இந்த எதிர்பார்ப்பை வைக்க வைக்க என்ன ஆயிரும்னு சொல்லி சொன்னால், ஒரு டுயலிட்டியை மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த டுயலிட்டியை போகணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த டோட்டல் நமக்கு பிரச்சனையான பகுதியெல்லாம் டோட்டல் மைண்டை ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால் நம்ம அந்த ஃப்ளோயிங் மைண்டாகவே மாறிடலாம். அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ மூமெண்ட் பை மூமெண்ட் நம்ம புதுசாக போயிட்டே இருக்கலாம். அதனால் அதை நம்ம வந்து அந்த கான்சியஸ் மைண்ட்னா என்ன, டோட்டல் மைண்ட் என்னங்கிறத நம்ம நல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆராய்ச்சிக்கு எடுத்து அந்த கான்சியஸ் மைண்ட் வந்து முழு சுதந்திரத்தோடு செயல்படுறதுனா என்னங்கும் பொழுது அது எந்த பொறுப்புகளையும் சுமக்கக்கூடாது. பொறுப்பை சுமக்காமல் செய்கிற செயலோடு மட்டும் இணைஞ்சிக்கிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அந்த கான்சியஸ் மைண்டு தான் செயல்படுதுங்கிற மாதிரி புரியும். அது புத்தம் புதுசாகவே இருக்கும். ஒரு அது எப்போவுமே பழசாகவே இருக்காது. புத்தம் புதுசாக இருக்கிறனாலனு சொன்னால் அது மூமெண்ட் பை மூமெண்ட்டாக அது பழசு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதனால் அந்த கான்சியஸ் மைண்டுனா என்ன,
டோட்டல் மைண்டுனால் என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த செயல்படுறோமோ அந்த செயலோட இதில் வந்து மானிட்டர் பண்ணுற, நம்ம சரியாக செயல்படுறோமா தப்பாக செயல்படுறோமான்ட்டுலாம் ஒன்று எடுத்துட்டிங்கனாலும் டுயல் ரோல் வந்துடும். இந்த டுயல் ரோல் வராதபடி நீங்கள் ஒவ்வொரு கணந்தோறும் நீங்கள் டோட்டலாகவே நீங்கள் செயல்படுறீங்க, நீ செயல்படும் அப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பேக்ரவுண்டில் அந்த டோட்டல் மைண்டு உங்களோட இணைஞ்சிக்கிடும். டோட்டல் மைண்டு உங்களோட பின்னால் வந்து இணைஞ்சிக்கிறதுனால நீ எந்த செயல் பண்ணாலும் அந்த செயல் வெற்றிகரமாகவே முடியும். அதனால் நமக்கு தோல்விங்கிறதே ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். அதனால் அந்த வந்து கான்சியஸ் மைண்டு தான் முன்னால் போகணும். அது வந்து தன்னுடைய பொறுப்பு எல்லாத்தையும் டோட்டல் மைண்டுகிட்ட ஒப்படைச்சிடணும். ஒப்படைக்கும் பொழுது அங்கே அந்த செயல் நல்லாவே இருக்கும். ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்றாள் ஞான முகாம் நவம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 15/11/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 17/11/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribagavath.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.